ஒரு சாதனை ஒரு சாதனை நின்றுங்கடா வந்தனா தாறு மாறு கேரண்டி வெட்டுவாங்க அவ்வளோ தம்புக்கு இருங்க வந்து சம்சான்ல அவங்க கூட பூஜை பண்ணுங்க கலையரசன் கூட பூஜை பண்ணுவாங்க இப்போ கலைக்கு சப்போர்ட்டாக அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு கோரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு உன் ஃப்ரெண்டு ஒரு வெட்டி முட்டோம் நீ ஒரு பொணந்தை நீ ஒரு பொணந்தை நீ உன்னை பண்ணி கூப்பிடலாமா பொணந்தை நீ பண்ணி ஒரு பண்ணிக்கு இன்னொரு பண்ணி ஃப்ரெண்டு இந்த பண்ணி இந்த பண்ணிக்காக குரல் கொடுக்குது இந்த இடத்துல வந்து நான் அகோரி பணத்தை திம்பேன் மலத்தை திம்பேன் பெண்கள் இதெல்லாம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கருமம் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற சாக்கடை மீன்கள் வேண்டாம் அவனை துரத்தி விட்டதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் திட்டினதை கேட்டு ஓடி போயிட்டேன் நாயே வந்துடாத நாயே அப்படியே ஓடிடு நாயே பணத்தெல்லாம் திங்கக்கூடாதுங்க தப்புங்க தமிழ்நாட்டில் அகோரி பணத்தை சாப்பிடணும் கொள்கையோடு இருக்காரு அதையே உங்களுக்கு பிடிக்கல அந்த சகிப்புத்தன்மையாக உங்களுக்கு டோன்னோ போட ஒரு ஆன்மீகத்தில் இருக்கா நீங்களும் ஆன்மீகத்தில் இருக்கீங்க ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் நல்லது செய்யுங்க ஆன்மீகத்தில் இருந்துட்டு வந்து சூனியம் வைப்பேன் உனக்கு நான் மந்திரம் வைப்பேன் உனக்கு நான் தாடி வளர வைப்பேன் உனக்கு அதை வளர வைப்பேன் இதை வளர வைப்பேன்னு ஏன் ஏமாத்துற காளி மாதாவை நிர்வாணமாக பார்த்து பேசுகிற நாயே உன்னை நான் கேட்காம யார் கேட்பா காளி வரம் கொடுத்ததான் சொல்கிறேன் காளி வரமாக பார்த்தேன் அந்த கோலத்தில் பார்த்தேன்டா இவனுடைய ஆரம்ப காலத்து வீடியோ எடுங்க அகோரிக்கு பொண்டாட்டிலாம் இல்லை அகோரி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் தன்னை கடவுளாக நினச்சி எல்லாத்தையும் திறந்தவங்க அதுக்கு தான் உங்கள் ஒய்ஃப் ஒரு பதிலட்டி கொடுத்துருக்காங்க அவர்னா டெய்லி என் கூட படுத்துட்டா இருக்காரு யாரோ விலை பிடிச்சி பார்த்தீங்களா ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சையாகவே கேட்டேன் ஆமாம் கடவுளோட பேசுகிறவன் எத்தனை பேர் கிடையவே கிடையாது கலை கடவுளுங்கிறது கடவுள் ஆமாம் இந்த முட்டா சாரி ஏங்க இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏங்க அப்படி நிற்கணும் சன்னியாசி இல்லையா ஓஹோ இவர் இப்போ காளி ஏதாவது பண்ண போகிறாரா இதுக்கு என்ன பொருள் இதுக்கு செருப்பு கட்டடிப்பேன் நாயர் இப்போ பாருங்க நான் இன்னும் என்னை ஏற்றி கொடுத்துக்கிற எனக்கு வெறிதான் அதிகமாகுது இந்த மாதிரி இன்னொரு மதத்தில் போயிட்டு வேறு மதத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தையோ ஆண் தெய்வத்தையோ கிண்டல் பண்ணால் இந்நேரம் கண்டந்தோமா என்னென்ன நடந்திருக்கும் ஆ இங்கே இருக்கிற இந்த வகுப்புகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில பவர்னு வரலாம் ஆன்மீக பவர் நீ எனக்கு சூனியை வைங்க நான் உனக்கு சூனியை வைக்கிறேன் பார்ப்போம் யார் பெரியாருன்னு பார்ப்போம் நீ எனக்கு சூனியை வச்சு உன்னுடைய என்ன சொன்ன இந்த என் மண்டவோடலாம் வச்சுருக்கிய அதெல்லாம் வச்சு என்னை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டேன்னா அன்னையிலேருந்து நான் ஆன்மீகத்தை விட்டு போயிடறேன் நீ இப்போ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்த நீ பாடா ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் போர்டு இணைகிறார் இந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவரும் பிரபல ஜோதிடருமான ராம்ஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கலையரசன் அகோரியாக வந்ததில் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸோ நீங்கள் இன்னும் நிறைய பேர்லாம் சேர்ந்து அவரை பற்றி பேசி பேசியே இப்போ அவர் எங்கே இருக்காருனே தெரியல ஊரை விட்ட ஓட வச்சிட்டிங்க இதெல்லாம் நியாயமா போய் தொலையிட்டோம் வர வேணாம் தமிழ்நாட்டுக்கு நீலாம் வேணாம் ஏன்னா இது பெரியாரும் அண்ணாவும் இருக்கிற மண் இந்த மண்ணையே இங்கே வந்து இவ்வளவு தூரம் ஆன்மீக விழிப்புணர்வோடு ஆன்மீகத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நான் அகோரி பணத்தை திம்பேன் மலத்தை திம்பேன் பெண்கள் இதெல்லாம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கருமம் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற சாக்கடை மீன்கள் வேண்டாம் அவ்வளோதான் அதனால் நான் அவனை துரத்தி விட்டதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் திட்டினதை கேட்டு ஓடி போயிட்டேன் நாயே வந்துடாத நாயே அப்படியே ஓடிடு நாயே எதனால் கலைக்கு உங்களுக்கு வெறுப்பு ஏன் வெறுப்புன்னா ஏங்க பணத்தெல்லாம் திங்கக்கூடாதுங்க தப்புங்க தமிழ்நாட்டில் அகோரி பணத்தை சாப்பிடணும் ஒரு அகோரி கொள்கையோடு இருக்காரு அதையே உங்களுக்கு பிடிக்கல அந்த சகிப்புத்தன்மையாக உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் இருக்காரு நீங்களும் ஆன்மீகத்தில் இருக்கீங்க சார் ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் நல்லது செய்யணும் சார் ஆன்மீகத்தில் இருந்துட்டு வந்து சூனியம் வைப்பேன் உனக்கு நான் மந்திரம் வைப்பேன் உனக்கு நான் தாடி வளர வைப்பேன் உனக்கு அதை வளர வைப்பேன் இதை வளர வைப்பேன்னு ஏன் ஏமாத்துற ஏன் ஏமாத்துற நீ வந்தது எதுக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி பேசினார் அதுக்கு எதுக்கு தான் நான் வந்தேன் நீ சொல்கிறல வந்தால் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை இறைவன் அருவனுக்கும் பொதுவானவன் அந்த மாதிரிலாம் நீ பேசுனியா அகோரிங்கிறவர் தன்னை கடவுளாக உணர்றவங்க காளி மாதாவை நிர்வாணமாக பார்த்தேன்னு பேசுகிறேன் நாயே உன்னை நான் கேட்காம யார் கேட்பா காளி வரம் கொடுத்ததான் சொல்கிறேன் சார் நிர்வாணமாக பார்த்தேன் அந்த கோலத்தில் பார்த்தேன்டா இவனுடைய ஆரம்ப காலத்து வீடியோ எடுங்க இவனோட ஆரம்ப காலத்து வீடியோ எடுங்க இப்போ இப்போ தான் அடித்து விட்டாங்க அடித்து விட்டோன்னா உட்காந்துட்டு பொண்டாட்டி கூட்டு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கான் ஆரம்ப காலத்தை வீடியோ எடுத்து பாருங்கள் என்ன படம் நாக்கு நீட்டிக்கிட்டு ஒரு ஜெட்டியை போட்டுக்கிட்டு சென்சாருங்க ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டோம் நாங்கள் உடம்பை காட்டக்கூடாது ஏன் உடம்பை காட்டுற உடம்பை ஏன் காட்டுற தப்பு பெண்கள் பார்க்குறாங்க ஜெட்டியை போட்டு சுற்றுற பெண்கள் பார்க்குறாங்க தப்பு பணத்தை திங்கிறேங்கிறது மனித குணத்துக்கு எதிரானது தப்பு நார்த் இந்தியாவில் பணம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பிறந்த சவுத் இந்தியா தான் எனக்கு தெரியும் என் தமிழ் மக்கள் தான் எனக்கு தெரியும்
என் ஊரில் இப்படி நாங்கள் வளர்த்தலை, நாங்கள் எங்கள் ஊர் மக்களை ஒரு கட்டுமானத்தில் ஆன்மீகம் என்றால் அன்பு, கருணை என்றால் கடவுள்னு, அன்பு என்றால் தான் இறைவன் வச்சுருக்கோம். நீ வந்து புனத்தத்தை இதெல்லாம் வந்து குலைப்பிடாத, இங்கிற ஒவ்வொருத்தனும் ஆரம்பிச்சுக்கோம். அப்புறம் நானும் புனத்தத்திங்கிறேன்னு ஏ தப்புங்க, அது அஃபன்ஸுங்க, சட்டப்படி பேசுங்க. சாமியார்னா சாமியார் வேலை பாரு. இப்போ கலை அகோரியா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்க இல்லையா, அது எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு? எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புங்கிறது, முதலாவதாக ஒரு தனி மனிதன், இப்போ நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு டாக்டர், எங்கிட்ட ஒருத்தர் வராரு, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வராரு, அவருக்கு அதாவது அது மனசு சரியில்லைன்னு வராரு, அப்போ அவருக்கு ஜாதகம் பார்த்து நல்லது சொல்கிறது என் வேலை, கரெக்டாக? இப்போது அவரையே கெடுத்து அவருக்கு நான் சூனியம் வைக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லித்தர்றது ஒரு டாக்டர் பண்ணுற வேலையா என்றால் இல்லை. நீங்கள் வர்ற பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறது தான் உங்கள் வேலை, வர்ற பேஷண்ட்டுக்கே விஷ ஊசி போட்டு சாவடிக்கிறது உங்கள் வேலை இல்லை. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நல்லது சொல்லுங்கள். இப்போ அகோரி அகோரியா ஆட்டுக்குட்டியே என்னமோ சொல்கிறான், நீ நல்லது சொல்லுனாயே, நீ வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நான் சூனியப்பா சொல்கிறேன். அகோரிக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லை, அகோரிக்கு பொண்டாட்டிலாம் இல்லை. அகோரி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம், தன்னை கடவுளாக நினச்சி எல்லாத்தையும் திறந்தவங்க, அப்போல்லாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. அகோரி பணத்தை திங்கிறாங்கிறது எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அதுக்கு தான் உங்கள் ஒய்ஃப் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க, அவர்தான் டெய்லி என் கூட படுத்துட்டா இருக்காரு, யாராவது விலக்கு பிடிச்சி பார்த்தீங்களா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே கேட்டிருக்கேன். ஏன்னா அவன் புருஷன் பேசின லட்சணம் அப்படி, இங்கே இருக்கிற ஆன்மீகவாதிகள் அத்தனை பேரையும் அழிச்சிருவேன், நான் வந்து எம்பி சீட்டை செலக்ட் பண்ணி முடிவு பண்ணுறதே நான் தான், விஜய் 16 சீட்டு தான் வருவார் சத்தியம் பண்ணது, இந்த மாதிரிலாம் பேசும்போது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நாயா நீ சாமியாரா, அப்போ நானும் சாமியாரா, அப்போ எனக்கு ஒரு இமேஜ் ப்ராப்ளம் வருதா இல்லையா? நீங்கள் ஊடகவியலாளர், ஒரு பாலியல் படம் எடுக்கிற ஒருத்தன் உங்களோட வந்து கம்பேர் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ நானும் ஒன்றானான்னு கேட்க மாட்டீங்க, நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் வந்து உங்களோட பெஞ்ச் மார்க் பண்ணுறான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அவனும் பெஞ்ச் மார்க் ஈக்குவலா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவனெல்லாம் நாட்டிலேருந்து துரத்தப்பட வேண்டிய பன்றிகள், இந்த பன்றி ஓடிவிட்டது, நன்றி, பன்றி ஓடிவிட்டது, நன்றி. இப்போ உங்களை பற்றியே ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, ராம்ஜி 7 வயசுலேருந்து ஜாதகம் எழுதுவார், சி ஒரு பக்கத்து ஒரு சேர் பக்கத்தில் பேய் இருக்கான்னு பார்த்துருங்க, எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டுருக்காரு. ஸோ அவருக்கு எல்லாம் தெரியுதெல்லாம் நல்லது, அப்போ நான் சொன்னால் மட்டும் தப்பாக சொல்கிறாரு. ஸோ அவருக்கு இருக்க பவர் தாண்டி எனக்கு இன்னொரு பவர் இருக்குது, இது ராம்ஜி ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது ஏன்னா நான் வந்து இதை போயிட்டு இவனை மாதிரி சேலஞ்சு பண்ணுறேன், காளியை நிர்வாணமாக பார்த்தேன், பெண்களோட மென்சஸ் ரத்தத்தை எடுத்து பூஜை பண்ணேன், எலும்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன், இந்த மண்டை ஒட்டு மாலை போட்டிருப்பேன், நான் வந்து போனத்தை திம்பேன், இப்படிலாம் நான் சொல்லலை. பேய்ங்கிறது அல்ப விஷயங்க, நம்ம சக மனிதன், நம்ம ஒரு மனிதனுடைய ஆவி பேய், அதை யார் வேணால் பார்க்கலாம். ஆவிகள் உலகம்னு ஒரு புத்தகம் நான் பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆவிகள் உலகம்ங்கிற ஒரு புத்தகம் எங்கள் அப்பா வாங்குவார், இன்றைக்கும் இருக்குது, போய் பாருங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், ஆவிகள் உலகம், பேசும் ஆவிகள், இதெல்லாம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு, எல்லா கண்ட்ரிலையும் எல்லாருமே ஆவியோடையும் பேயோடையும் பேசுகிறாங்க, அது இட் இஸ் பாசிபிள். ஆனால் கடவுளோட பேசுனா எத்தனை பேர் சொல்லியிருக்கான் சொல்லுங்கள், கடவுளோட பேசுனவன் எத்தனை பேர் கிடையவே கிடையாது. கடவுள்ங்கிறது கடவுள், ஆமாம், இந்த முட்டா, சாரி முட்டா பையன் தான் சொல்ல வந்தேன், நீங்கள் வேதரதுன்னு நினச்சிக்காதீங்க, இந்த முட்டா பையன் தான் அப்படி சொல்கிறான். ஸோ கடவுளோட பேசுகிற அளவு, கடவுளுங்கிறது பிரபஞ்சங்களின் பிரபஞ்சங்களின் பேரொளி, இந்த பேரொளியோடு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ். பேய் கூட எவனாக பேசலாங்க, நான் காட்டுறேங்க, திருவண்ணாமலையிலேயே ஒரு அம்மா இருக்காங்க, செத்து போயிட்டாங்கன்னா வந்து அவங்க ஆவியோட பேசி அவங்க உடம்புல வர வச்சு பேசுவாங்கங்க, நான் பார்த்துருக்கேங்க, வீடியோ வீடியோ 100 வீடியோ இருக்குங்க, நான் பைய கொடைக்கானல் மலைக்காட்டுகளில் அலையும் தற்கொலை செஞ்சவங்களும் ஆவியை பார்த்தவங்க எத்தனை யூடியூபர்ஸ் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேயை எவனா எடுக்கலாம், எவனாவது சாமி எடுத்தானா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். யூடியூபர்ஸ் போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, ஊட்டி போகிறாங்க, அந்த தற்கொலை பள்ளத்தக்க போய் இறங்கி எல்லாம் பண்ணுறாங்க, பேய்கள் அழும் சத்தம் கேட்கிறது, இங்கே நின்னா வந்து ஒரு மயான அமைதி கிடைக்கிறது, இங்கே வந்து அது நடக்குது இது நடக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க. யாராவது காளி நிர்வாணமாக ஏற்ற மாதிரி வந்தான்னு சொன்னாங்களா? நிர்வாணமாக ஏற்ற மாதிரி வந்தானே என்ன வெங்காயத்துக்கு சொன்னேன், அதுக்கு தான் உன்னை செருப்புலேயே அடிக்கிறது. சன்னியாசனத்துக்கு இறுதி இது பயிற்சி அது, அதனால் காளி வந்து என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி நிற்கிறாங்க. ஏங்க இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏங்க அப்படி நிற்கணும்? சன்னியாசி இல்லையா? ஓஹோ, இவர் இப்போ காளி ஏதாவது பண்ண போகிறாரா? இதுக்கு என்ன பொருள் இதுக்கு? செருப்பு கல்ட்டடிப்பேன் நாயே, இப்போ பாரு, நான் இன்னும் இவர் என்னை ஏற்றி விட்டுருக்கேன், எனக்கு வெறி தான் அதிகமாகுது. ஆ இப்போ ஓ, அப்போ காளி வந்து இவர் உறவு கலைத்தரங்கிறீங்களே, இப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன். அப்போ உனக்கு எவ்வளோ நக்கிள் இருந்தா
நீ உறவு கலாச்சாரம் போய் கூப்பிடுவ. ஆ, இந்த மாதிரி இன்னொரு மதத்தில் போயிட்டு வேறு மதத்தில் இருக்கிற ஒரு பெண் சா பெண் தெய்வத்தையோ ஆண் தெய்வத்தையோ கிண்டல் பண்ணால் இந்நேர கண்டந்துட்டமாக என்னென்ன நடந்திருக்கும்? ஆ, இங்கே இருக்கிற இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரில. இங்கே இருக்கிற இந்த அமைப்புகள் என்ன பண்ணிகிட்ருக்கு? பத்து எங்கள் அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், புரியுதுங்களா? பத்து வயசில் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். 40 வயசாக எனக்கு 42 வயசாச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இதில் கிழிச்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய டாக்டர்ஸை போய் கேளுங்க, எத்தனை வருஷம் சர்வீஸ்னு கேளுங்க. 25 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், நான் MBBS 83 முடித்தேன்பாங்க. அவங்க கூட பந்தாலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, மெடிக்கல் சயின்ஸில் ஒன்றும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நான் படித்தது கம்மி தான் அப்படிம்பாங்க. அது படித்தவனுக்கு அழகு. ஏண்டா முட்டா பயல, உனக்கு அதெல்லாம் புரியுமா? நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க, நான் பயலன்னு தான் சொன்னேன். இல்லை, நீங்களும் பேயை பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு சீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. பேயலை நான் பார்த்துருக்கேங்க, இப்பயும் சொல்கிறேன். அதே தான் அவர் சொல்கிறார், நானும் பேயை பார்த்துருக்கேன். ஆமாம், நீங்கள் பேயை மட்டும் பார்த்து தான் சொல்லி காளிய நிர்வாணமாக பார்த்தேன்னு என்ன வங்காத்துக்கு நான் சொன்னேன். நாயே, உன்னை திட்டுறது அதுக்கு தானே நாயே. நானும் வேணும் அகோரி நான் என்ன கிளைம் பண்ணிக்கலையே. தமிழ்நாட்டில் ஒரு அகோரி காட்டுங்க பார்க்கலாம். கலை, ஆ, ஓ, இவர் தான் இப்போ பெஞ்ச் மார்க். அவர் பிராண்டிங். அவர் இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது என்ன சொல்லுங்கள். என்ன சார், மேஜிக் பாலா? மேஜிக் பால்லாம் கிடையாது, மந்திர பாலா. இது வந்து மாயக்குட்டியோட பால், என் பொண்ணோட பால். இதை நான் எடுத்து வீட்டில் ஒழிச்சு வைக்கிறேன்டா. முட்டா பயல, இதை நான் எங்கே ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்னா உனக்கு 1 கோடி பரிசு. சரியா, இதை நான் வீட்டில் ஒழிச்சு வைக்கிறேன். இந்த இடத்துல ஒழிச்சு வச்சான்னு இந்த முட்டா பயல சொல்ல சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கலைக்கு தன் நெற்றிகளில் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, எனக்கு அதாங்க நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே சொன்னேன். நம்ம பூரூர் கார்டன் ஃபேஸ் டூங்க, எங்கள் வீட்டு பின்னாடி. எங்கள் வீட்டு பின்னாடி தான் ஒரு இளநி கடை கூட இருக்குது. அங்கே கூட ஒருத்தங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, நம்ம சுந்தருக்கு வேண்டப்பட்டவங்க. அந்த பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை காலிலாம். இவர் நெத்தி கண்ணை மட்டும் வந்து திறந்து டுசுட்டார்னு வச்சிங்களேன், இவருக்கு நெத்திலேருந்து டுஸ்ஸுன்னு போச்சுன்னா எல்லா குப்பையும் எரிஞ்சு போயிடும். பாவம், சிந்து சீமடத்தை படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பெல்லாம் வாசலில் வச்சு இப்போ மண்ணெல்லாம் ஊற்றி எரிச்சுன்னு இருக்கா. வளசரவாக்கம் நகராட்சி வேறு, அது வேறு. அங்கே இருக்கிற குப்பை தொட்டிலாம், அங்கே இருக்கிற பாவம் குவா அந்த பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எரிக்கிறாங்க தெரியுமா? இவருக்கு நெத்தி கண்ணை திறந்து டுஸ் விட்டார்னா அதுவும் எரிஞ்சு போயிடும். எங்கே இவரை கூப்பிட்டு போகிறேன். தமிழ்நாட்டுடைய குப்பை தொட்டி மைய பெருங்குடியெலாம் இருக்குது, அங்கெல்லாம் எல்லா பெரிய பெரிய குப்பை தொட்டிலாம் வச்சுருப்பாங்க. பெருங்குடிக்கு போய் இவர் டுஸ் விடுங்க சொல்லுங்கள். எங்கெல்லாம் இவர் டுஸ் விடுறாரோ அங்கெல்லாம் எல்லாம் எரிக்கலாம். யூஸ் யுவர் நெத்தி கண்ணின்ற ப்ராப்பர்வே. சிந்து கூட பாவம் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு பால் கப் எடுத்து வச்சு ஒரு டுஸ் விட்டார்னா உடனே ஒரு காப்பி ஆச்சா இல்லையா? அப்படி யோசிங்க, ப்ரொடக்டிவாக யோசிங்க மிஸ்டர் கலை. உங்கள் நெத்திக்கு என்ன ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஏதெல்லாம் எரிக்கணும் குப்பை தொட்டியே, என்ன என்ன காப்பி ஏறா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் போய் காப்பி போட்டு கொடுங்க, சமையல் பண்ணி கொடுங்க, என்ன பண்ணுங்கள். இப்போ கலைக்கு சப்போர்ட்டாக அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு அகோரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. ஓ, என்ன சூனி வச்சுருவாராம்மா? யாராக இருந்தாலும் கலைக்கிட்ட குறை சொல்கிறவங்க, யாராவது கலைக்கிட்ட வந்து வாரணாசியில் வந்து இப்படி தியானம் பண்ணுங்க. ஓ, நான் உங்கள் ஸ்டஃப் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. என்னமோ நானும் கேள்விப்பட்டேன் பத்திரிகைகளில் படிக்கும் போது, அந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் வந்து இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுவேன், அவங்கள சம்மந்தப்பட்டவங்களை வந்து நான் காயப்படுத்திடுவேன், துன்புறுத்திடுவேன், கலையரசனை திட்டுறவங்களாம் நான் வந்து இது பண்ணுவேன், அந்த மாதிரிலாம். இதெல்லாம் பியூர் செட்டிங்னு பச்சையே தெரியுது. அழுதுட்டேன் நான், என்ன கேட்குறேன், அதான் ஓன் அழுதுட்டேன். நீ ஏன் ஒரு வெட்டி முட்டோம், உன் ஃப்ரெண்டு ஒரு வெட்டி முட்டோம். நம்ம இவர் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் மேனேஜர், இவர் அவர் வந்து எஸ்பிஐ மேனேஜர், ரெண்டு பேரும் பேச போகிறாங்க. நீ ஒரு பொணந்தினி, நீ ஒரு பொணந்தினி, உன்னை பண்ணின் கூப்பிடலாமா? பொணந்தினி பண்ணி, ஒரு பண்ணிக்கு இன்னொரு பண்ணி ஃப்ரெண்டு, இந்த பண்ணி இந்த பண்ணிக்காக குரல் கொடுக்குது. இதுக்கு என்னங்க பதில்? ரெண்டு பண்ணி அடித்து துரத்தி விடுங்க, அவ்வளோதான். ஒரு பண்ணி ஓடிடுச்சு, அந்த பண்ணி அடித்து துரத்தி விட்டால் ஓடப்போகுது. டே, இவ்வளோ திட்டான்ல, உனக்கு உண்மையிலே நீ தான் பவர் இருக்குது வாரணாசி. அது என்ன, வாரணாசியில் பூஜை பண்ணால் தான் உனக்கு பவர் வருமா? ஏன், நாங்கள் ஸ்ரீமடத்தில் டெய்லி ஹோமம் பண்ணுறோமே, எங்களுக்கு பவர் இல்லையா? நான் கேட்குறேன், எங்களுக்கு பவர் இல்லையா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? எங்களுக்கு பவர் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? பவர்னு பார்த்தா இது என்னமோ, உன் கூட நாங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி எங்கள் நிலைமையாயிருச்சு. மக்களே, இந்த நாய் பேசுகிறத கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போனால், என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவரும் பொறாமைப்படுகிறார்கள். ஆமாம், அது உண்மை இல்லையா சார்? அது ஏங்க, இவனை பார்த்து புறாமப்படுறது எங்களுக்கு என்னங்க இருக்குது? இல்லை, ஓவர் நைட்டில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா யூடியூப் சோஷியல் மீடியாவும் அவர். இவனோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் தான் கொடுத்தேன். இவனை திட்டி லகரம் வாய்ஸில் ஃபஸ்ட்டு திட்டு நான் தான் திட்டி வாய்ஸ் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் ரஜினி அம்மா வந்தாங்க, அப்புறமா அவங்க வந்தாங்க, எல்லோரும் திட்டினாங்க. இந்த நாயை ஃபஸ்ட்டு அசிங்க அசிங்கமாக திட்டினதே நான் தான். 3 மில்லியன் பேருக்கு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, நியாயம்னு ஒன்று வேணும். மக்கள்கிட்ட ஆன்மீகத்தை பரப்புறது உன் வேலை, அறியாமையை பரப்புறது இல்லை. அறியாமை பரப்புறது என்னோட நான் வணங்குற காளி மாதாவை நீ வந்து நிர்வாணமாக பார்த்தேன்னு சொல்கிறதுனா செருப்புகள்கிட்ட அடிப்போம். ஒன்று அதுதான் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வா செருப்புகள்கிட்ட அடிக்கிறேன். நான் ஒன்றை தேடியெலாம் வர மாட்டேன், நீ என்ன தேடிவா. உனக்கு நல்ல ஆம்பளை இருந்தால் நம்ம சேனல்லே வா, த ரியல் ஒன்லேயே வந்து உட்காந்து நம்ம சேனல்லே உட்காந்து வா, 1-to-1 பேச சொல்லுங்கள். ஆம்பளை இருந்தால் வர சொல்லுங்கள். ஆம்பளை தானே அவன், தெரில அவனை பார்த்தா அப்படி தெரில சொல்கிறேன். பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, மூக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னும் ஆர்னமெண்ட்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ பெரிய அறிஞரன்னா பெரிய கலைக்கடல், உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். பெரிய நூலகம் நீ, ஏண்டா என்ன தெருவில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து பொறி கழுத்தில் போட்டுட்ருக்க, என்னை பொறுக்கி நாயி பண்ணி நாயி, உன்னை இதுக்கு மேலே எவ்வளோ தண்டா திட்டுறது முட்டா பயல. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களாம் பொது ரோட்டில் வந்து தாக்கிறதா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொய்யுங்க, சோரி பிடிச்ச மொன்னனாயி உன்னை வந்து தாக்குறாங்க. அந்த சொல்லுவாள் கோண்டமணி ஒரு படத்தில், ரோட்டோரமாக உக்காந்து பீடி குடிக்கிற மொன்னனாயி உன்னை வேற தாக்குறாங்களா, ஏங்க நீங்கள் வேற இவன் ஒரு ஆளுன்னு. ஏ பட, கலைக்கு ஒரு சவால் கொடுத்தனா என்ன சவால் கொடுப்பீங்க சார்? வாடா உக்காரலாம், நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நேருக்கு நேர் உக்காரலாம். என்ன முதல்ல டிபேட்டு, உனக்கு ஆன்மீகத்தை பற்றி என்ன புரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பேசலாம். நான் அத்வைதம், ஒன்னஸ்ஸு, பிகைண்ட் த காடு, பிலாங்கிங் தி காடு, பிசைட் தி காடு எல்லாம் பேசுகிறேன். நீ இந்த ஒல்ட்டி விடாமல் நேரடியாக என்ன பதிலோ அது மட்டும் சொல். பவர்னு வரலாம், ஆன்மீக பவர், நீ எனக்கு சூனிய வைய, நான் உனக்கு சூனிய வைக்கிறேன், பார்ப்போம் யார் பெரிய ஆள்னு பார்ப்போம். இப்போவும் சொல்கிறேன், உனக்கு நான் சூனியெல்லாம் வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து சூனியம் வைக்கலாம் தெரியாது, சூனியத்தை எடுக்க வேணாம் தெரியும். ஆனால் உன் முன்னாடியே நான் உட்காந்துருக்கேன், நீ எனக்கு சூனியை வச்சு உன்னுடைய என்ன சொன்ன இந்த என் மண்டை உடலாம் வச்சுருக்கிய அதெல்லாம் வச்சு என்னை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டேன்னா அன்னையிலேருந்து நான் ஆன்மீகத்தை விட்டே போயிடறேன்டா. நீ இப்போ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீ வாடா. அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.